வின்னர்ஸ் கிளாஸ் அருவின் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சில்னு ஒரு முக்கியமான ஒரு அறிவிப்பு வந்திருக்கு. என்ன அறிவிப்புன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம் சென்டர் வந்து மாற்றி வச்சுருக்காங்க. ஸோ இது ஏற்கனவே வந்து கள்ளக்குறிச்சி சக்தி ஸ்கூலுக்கு தானே சார் மாற்றிருக்காங்க அப்படின்னு நினைக்கலாம். ஸோ அந்த இது இல்லை, இது மீண்டும் வந்து வேறு ஒரு எக்ஸாம் சென்டர் வந்து மாற்றி கொடுத்துருக்காங்க. ஹால் டிக்கெட்டை வந்து புதுசாக வந்து டவுன்லோட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த எக்ஸாம் சென்டர் வந்து யாருக்கு வந்து மாற்றிருக்காங்கன்னு சொல்லி இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்க, இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குறீங்க, மறக்காம வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பெல் பட்டனில் ஆல்ன்றதை செட் செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் வீடியோ போட்டேன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இப்போ செய்தி வெளியீடு, அதாவது ப்ரெஸ் ரிலீஸ் வந்து கொடுத்துருக்காங்க. 24/7/2021 ஆல் டிக்கெட்லாம் வந்திருக்கு அப்படின்லாம் ஃபஸ்ட் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா, சென்னை வேளச்சேரி தேர்வு மையத்தை தேர்வு செய்த தேர்வுகளில் ஹால்வின் மெமோரியல் பப்ளிக் ஸ்கூல் செலையூர் சென்னை தேர்வு கூடத்தில் அனுமதிக்கப்பட்டுள்ள கீழ்காணும் பதிவினை கொண்டுள்ள தேர்வுகளுக்கு மட்டும், அதாவது பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஒரு ரிஜிஸ்டர் நம்பர்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களுக்கு மட்டும் மாற்றிருக்கதா சொல்கிறாங்க. டாக்டர் எம்ஜிஆர் ஜானகி காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் ஃபார் உமன் 11/13 துர்காபாய் டெஸ்முக் ரோட் சென்னை 28. ஸோ இந்த இதுக்கு வந்து, அதாவது இப்போ லேண்ட்மார்க் எங்கன்னு போட்டிருக்காங்கன்னா, சத்யபாமா எம்ஜிஆர் மளிகை சத்யா ஸ்டுடியோ ஆப்போசிட் டு ஏஎம்எஸ் ஹாஸ்பிட்டல் எனும் தேர்வு கூடத்திற்கு நிர்வாக காரணங்களுக்காக மாற்றப்பட்டுள்ளது அப்படின்றத சொல்கிறாங்க, ரைட்டா? ஸோ அந்த ஹால்வின் மெமோரியல் பப்ளிக் ஸ்கூல் சென்னையிலேருந்து டாக்டர் எம்ஜிஆர் ஜானதி காலேஜ் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்க்கு வந்து மாற்றிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து ரிவைஸ்டு ஆல் டிக்கெட், நீங்கள் இதுக்கு முன்னாடி ஆல் டிக்கெட் டவுன்லோட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, அவங்க வந்து புதுசாக வந்து எக்ஸாம் சென்டர் மாற்றினதுக்கப்புறம் ஒரு ரிவைஸ்டு ஆல் டிக்கெட்டும் வந்து வெளியிட்டிருக்காங்க. இதை வந்து நீங்கள் டிஎன்பிஎஸ்சி அஃபீஷியல் வெப்சைட்டில் டவுன்லோட் பண்ணிக்கணும் அப்படின்றத வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது யாருக்கு அப்படின்னா, கீழே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர்லாம் வந்து கொடுத்துருக்காங்க, ரைட்டா? ஸோ இந்த ரிஜிஸ்டர் நம்பரில் இருக்கிறவங்க செக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுடைய ரிஜிஸ்டர் நம்பர் இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. இந்த ரிஜிஸ்டர் நம்பரில் இருக்கிறவங்க மட்டும்தான் வந்து எக்ஸாம் சென்டர் வந்து மாற்றிருக்கதா வந்து சொல்லியிருக்காங்க, ரைட்டா? ஸோ எல்லாருக்கும் கிடையாது, இதில் இருக்கக்கூடிய ரிஜிஸ்டர் நம்பருக்கு இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான். ஸோ இந்த செய்தி உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறதாக நாங்கள் இந்த வீடியோ மேற்கொண்டு வீடியோ பிடிச்ச மறக்காமல் லைக் பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். என்ன அப்படின்னா, நமக்கு நாளைக்கு வந்து எக்ஸாம் இருக்குது. ஸோ நைட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த பத்திரிகை செய்தி வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இன்றைக்கி ஒரு நாள் தான் குறுக்க இருக்குது. கண்டிப்பாக வந்து எக்ஸாம் சென்டர் வந்து மாற்றிருக்காங்கன்ற விஷயம் வந்து நண்பர்களுக்கு தெரியணும் அப்படின்றதுனால இந்த வீடியோ நிறைய பேருக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.